अस्सलाम वालेकुम स्टूडेंट्स, क्लास 12 चैप्टर 3 थियरी ऑफ इक्वेशंस, एग्जांपल 3.22। इट इज नोन दैट द रूट्स ऑफ द इक्वेशन एक्स क्यूब माइनस सिक्स एक्स स्क्वायर माइनस फोर एक्स प्लस 24 इक्वल जीरो आर इन अर्थमेटिक प्रोग्रेशन, फाइंड इट्स रूट्स। சரிங்களா, அப்ப என்ன கொடுத்திருக்காங்க இந்த சம்ல நமக்கு ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இதனுடைய ரூட்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னா ஒரு அரித்மெடிக் ப்ராக்ரஷனா இருக்குதுன்னு கொடுத்திருக்காங்க. அப்படி அரித்மெடிக் ப்ராக்ரஷனா இருக்குதுன்னா நமக்கு இதனுடைய ரூட்ஸ் என்னலாம் வரும் கேட்டுங்க. சரிங்களா, அப்ப நமக்கு கிவன் பாத்தீனா ரூட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ கிவன், சோ ரூட்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னா ஏபி னு எழுதிக்கிறேன். சோ ரூட்ஸ் ஆர் இன் ஏபி. சரிங்களா, அப்ப நமக்கு ஏபி னா டோட்டலா எத்தனை ரூட் வரும்? ஆல்பா பீட்டா காமா மூணு ரூட் வரும். அப்ப எழுதிக்கிறேன், ஆல்ஃபாவுடைய ஆன்சர், பீட்டாவுடைய ஆன்சர், காமாவுடைய ஆன்சர். நமக்கு ஏபியா இருக்கு எப்படி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ மைனஸ் டி ஏ அண்ட் ஏ பிளஸ் டி எடுக்க முடியும். அப்போ ஈஸியாக கேன்சலேஷன் இருக்கும். சரிங்களா, அப்போ என்ன பண்ண போகிறேன், இதுலேருந்து நம்ம ரூட் வந்து மூணு ரூட்டுமே கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம கிவன் ஈக்குவேஷன் எழுதிக்கிற மாதிரி, ஸோ என்ன ஈக்குவேஷன், எக்ஸ் க்யூப் மைனஸ் சிக்ஸ் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒரு ஃபோர் எக்ஸ் பிளஸ் ஒரு 24 ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இது ஏபிசிடி எழுதிக்கிங்க. ஸோ இங்கே ஸ்மால் ஏ இருக்குன்னா எல்லாமே கேபிட்டல் ஏ நோட் பண்ணிக்கிறேன். இது கேபிட்டல் ஏயோட ஆன்சர் ஒன்று, கேபிட்டல் பியோட ஆன்சர் மைனஸ் சிக்ஸ், கேபிட்டல் சியோட ஆன்சர் மைனஸ் ஃபோர் அண்ட் கேபிட்டல் டியோட ஆன்சர் நம்ம கான்ஸ்டன்ட் டைம் 24. சரிங்களா, என்ன பண்ணுறது, சம் ஆஃப் ரூட் போடுங்க. சம் ஆஃப் ரூட் ஃபார்ம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் பி பை கேபிட்டல் ஏ. சரிங்களா, ஆல்ஃபா பீட்டா காமாவோட ஆன்சர் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. நமக்கு ஒரு ஏ மைனஸ் டி பிளஸ் ஒரு ஏ பிளஸ் ஒரு ஏ பிளஸ் டி ஈக்குவல் டு மைனஸ் பி. ஸோ மைனஸ் பியோட ஆன்சர் இங்கே ஒரு மைனஸ் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ளஸ் சிக்ஸ் போயிடும். டிவைட் பை ஏட ஆன்சர் பார்த்து நமக்கு ஒன்று. சரிங்களா, இப்போ இங்கே யாரெல்லாம் கேன்சல் ஆகணும்னா மைனஸ் டி பிளஸ் டி கேன்சல், ரிமைனிங் ஆன்சர் 3a ஈக்குவல் டு சிக்ஸ்னு போடுங்க. அப்போ இந்த ரெண்டே நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா ஏட ஆன்சர் மைனஸ் வரும் டூன்னு வரும். அப்போ என்ன பண்ணியாச்சுன்னா ஏட ஆன்சர் முடிச்சாச்சு. இங்கே ஏங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பீட்டாங்கிறது ரூட்டாக இருக்குது. சரிங்களா, அப்போ என்ன பண்ணியாச்சு, நம்ம பீட்டா ஒன்று ஒரு ரூட்டு முடிச்சாச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுறேன், பீட்டா ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு டூ அப்படின்னு இந்த ரூட்டை நம்ம எக்ஸ்னு எடுக்கலாம். தஃபோ பீட்டாவை நான் மறுபடியும் நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் டூன்னு சொல்ல முடியும். அப்போ எக்ஸோட ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா, அப்போ எக்ஸோட ஆன்சர் கண்டுபிடிச்சதுனால பை யூசிங் சிந்தர் டிவிஷன் மூலமாக என்ன பண்ண போகிறேன், நான் வந்து சிம்பிளிஃபைடாக பண்ண போகிறேன். பை யூசிங் சிந்தட்டிக் டிவிஷன். ஸோ சிந்த டிவிஷன் மூலமாக பண்ண போகிறேன். சரிங்களா, சிந்த டிவிஷன் சிந்த டிவிஷன் என்ன பண்ணுங்க, எல் மெத்தட் போடணும். சரி, எல் மெத்தட் போட்டுக்குங்க. எல் மெத்தட் போட்டு பண்ணுங்க, இந்த கோஎஃபிஷியன்ட் ஃபஸ்ட் எழுதிக்கிங்க. ஸோ என்ன இருக்குது, ஒன்று ஒரு மைனஸ் சிக்ஸு ஒரு மைனஸ் ஃபோரு ஒரு ப்ளஸ் 24. சரிங்களா, இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இங்கே நமக்கு ஆல்ரெடி வந்து என்ன பண்ண ரூட் முடிச்சிட்டோம் டூ, அப்போ இங்கே டூ போட்டுக்குங்க. டூ போட்டால் ஃபஸ்ட் நம்ம ஜீரோன்னு போடுவீங்க. இந்த ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒன்று, இந்த ரெண்டையும் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா டூ வரும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் ஒரு மைனஸ் ஃபோரு, இந்த ரெண்டையும் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணால் ஒரு மைனஸ் எயிட்டு, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் ஒரு மைனஸ் டுவெல்லு, இந்த ரெண்டையும் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணால் ஒரு மைனஸ் 24. ஸோ லாஸ்ட் டைம் கண்டிப்பாக என்ன வரும், ஜீரோன்னு வரும். அப்போ இது எப்படி நம்ம ஃபேக்டர் எழுதப்படும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டூ இருந்துச்சுன்னா ஒரு எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு இதனுடைய ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர், இதனுடைய ஆன்சர் எக்ஸ், இது வந்து கான்ஸ்டன்ட் டேம். அப்போ ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் டேம். ஸோ மைனஸ் ஒரு ஃபோர் எக்ஸு மைனஸ் டுவெல்லு ஈக்குவல் டு ஜீரோ. நீங்கள் தனித்தனியாக ஜீரோன்னு போடுங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ எக்ஸோடைய ஆன்சர் டூ, ஒரு ரூட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இங்கே வாங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒரு ஃபோர் எக்ஸு மைனஸ் டுவெல் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் டுவெல் வரணும். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு மைனஸ் ஃபோர் வரணும். அப்போ சிக்ஸ் டூ சா டுவெல்லு, அப்போ இங்கே மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் ஃபோர், டிவைட் பை ஒரு எக்ஸ் எக்ஸ் போடுங்க. அப்போ ஆன்சர் ஒரு எக்ஸ் மைனஸ் சிக்ஸு இன்ட்டு ஒரு எக்ஸ் ப்ளஸ் டூ வரும். சரிங்களா, ஈக்குவல் டு ஜீரோ. இதை நீங்கள் தனித்தனியாக ஜீரோ போடுங்கன்னா எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் வரும். அதே மாதிரி இதை வந்து எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸோடைய ஆன்சர் நமக்கு வந்து மைனஸ் டூ வரும். சரிங்களா, நமக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான சொல்யூஷன். ஸோ நமக்கு தேவையான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம ரூட்ஸ் வந்து ஏபின்னு எடுத்தனால மெயினாக ஏ. அப்போ ஏடைய ஆன்சர் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டூ. அப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃபஸ்ட்டு நான் டூன்னு போடாச்சு. சரிங்களா, அடுத்து வந்து இதில் சிக்ஸு இந்த மைனஸ் டூ. ஸோ எதை ஃபஸ்ட் எடுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ரூட் பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் டின்னு இருக்குது. ஸோ ஏ மைனஸ் டிங்கிறது கண்டிப்பாக இந்த ஏட கம்மியாக இருக்கிறதுனால, ஸோ இப்போ இங்கே வந்து சிக்ஸு கம்மியாக மைனஸ் டூ கம்மியாக மைனஸ் டூ தான் கம்மியாக மைனஸ் டூ போட்டுங்க. ஸோ லாஸ்ட் ஆன்சர் ஏ ப்ளஸ் டி இருக்குதுனால சிக்ஸ். அப்படி தான் நமக்கு தேவையான சொல்யூஷன்.